வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணுற மூலிமா ஹோம் பேஜிலோட ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் கமாடிட்டிக்கு லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுனாலும் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஓப்பனிங்லேயே கேப் டவுன் 3500 ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டவுனு. அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்ஷியலாக ரெக்கவர் பண்ணி மேலே வந்து வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு பேஸாக க்ரூட் ஆயில் ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 3450 ரேஞ்சை ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்கேருந்தா ரெக்கவர் பண்ணுது. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 3500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டு சேஞ்சராக பார்க்கப்படுது. ஏன்னா 3500 பிரேக் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலில் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடில் ஒரு அப் ட்ரெண்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மொதல் க்ரூட் ஆயில் 3500 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுனா க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்டு ஷார்ட் டர்மாக ஒரு ஷார்ட் டர்ம் மீன்ஸ் ஒரு 2-3 hours வந்து ஒரு பாசிட்டிவாக போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு, இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறது ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா 3450 வந்து சப்போர்ட்டிவாக இருக்கனால 3450 இந்த பேஸே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே அதான் க்ரியேட் ஆச்சு. அது பிரேக் அவுட் ஆச்சு, அகெயின் பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டாக ஈவினிங்கில் மாறிடும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே நல்ல டவுன், அந்த டவுன் கண்டினியூ ஆகி 421.50 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா 423.50 தான் வந்து ட்ரெண்ட் சேஞ்சராக இருக்குது. ஸோ 423.50 சேஞ்ச் ஆச்சுனாலே, அதாவது அது பிரேக் அவுட் ஆச்சுனாலே நீங்கள் காப்பர் பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 423.50 பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். அதே சமயத்தில் டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 421.50. ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரையில் 421.50 லோ கட் ஆச்சுனாலே ஓரளவுக்கு காப்பர் அகெயின் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு காப்பரை நல்ல ஒரு டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனாக போய்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் எடுத்து ஜிங்க் எந்த சைடும் வந்து போகலை. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்துட்டு 154 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிட்டு ஜிங்கை ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடில் 157 இருக்குது. ஸோ 157 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு ஜிங்க் பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டாலும் சரி, இல்லை லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.